தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் தேர்வுகள் ஒத்திவைப்பு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஓவராலாக பரவி வந்துட்ருக்கு. அது உண்மைதான், நீட் தேர்வு ஒத்தி வச்சுருக்காங்க. இது நீட் தேர்வுனா இப்போ எழுத போகிற ஆகஸ்ட் 1st எழுத போகிற யூஜி கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து போஸ்ட் கிராஜுவேட், நீட்டுடைய போஸ்ட் கிராஜுவேட் முதுநிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஜி. அந்த பிஜிக்கு தான் வந்து தேர்வுகளை ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது எதுக்காக ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற காரணங்களை இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பரவல் வந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. April 18th நடைபெற இருந்த இந்த நீட் பிஜி வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டதாக வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ஏப்ரல் வந்து இந்த மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த April 18th விரைவில் வந்துடுது, உடனே வருது. இந்த டைமில் வந்து கொரோனா தாக்கங்கள் அதிகமாக இருக்குன்றதுனால தான் இதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னொரு 2 கழித்து இந்த எக்ஸாம் வர மாதிரி இருந்திருந்தால் இதை போஸ்ட்போன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக வந்து கொரோனா வைரஸ் வந்து 2வது அலை வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நோய் தொற்றுக்கு உறுதியாகிருக்கு. இதனால் பல மாநிலங்களில் 24 ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. CBSE 10th பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 12th பொதுத் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு மாணவர்களின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் April 18th முதுநிலை தேர்வு பிஜி வந்து நடத்த திட்டமிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் தற்போது கொரோனா பரவல் அதிகரித்து வர்றதுனால தேர்வுகளை ஒத்தி வைக்க கோரி வைக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் வந்து ஏற்று கல்வித்துறை அமைச்சர் வந்து ஹர்ஷ்வர்தன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கா, அவரோட ட்விட்டர் பதிவிலிருந்து, நாடு முழுவதும் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தான் வந்து April 18th நடைபெற இருந்த நீட் பிஜி தேர்வுகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மறு தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, இளம் மருத்துவ மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா அவர் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. நம்ம மனதில் இன்னொரு கேள்வி கண்டிப்பாக வரும், அப்போ நீட் யூஜியும் தள்ளி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஜி இப்போ தள்ளி வச்சுட்டாங்க, நீட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றதுனால பிஜி தள்ளி வச்சுட்டாங்க. அதே போல் யூஜி August 1st நடக்கப்போகுது, இதை நமக்கு தள்ளி வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் நமக்கு. இன்னும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் இருக்குது. இந்த 3 இடையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நமக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முடிவுகளானது எடுக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் மெயினான விஷயம். மறக்காதீங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.